சரி ஓகே ஆயுத பூஜைனா என்ன எதற்காக கொண்டாடுறாங்க ஆயுதம் யூஸ் பண்ணுவாங்கல்ல லோக்கல் பசங்களாம் போடுவாங்க பொருள்லாம் போடுவாங்க அவங்க யூஸ் பண்ணலாம் வாழ்க்கையை அதை வச்சு தான் அருவா தென்னை அந்த மாதிரி வெட்டுவாங்க அதை வச்சு தான் லைஃபே ஓடும் அவங்களாம் அதை அதையே சாமியாக கும்பிடுவாங்க நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கீங்க டிஃப்ரெண்ட்டான ஆயுத பூஜையே கொண்டாட மாட்டோம் அதான் டிஃப்ரெண்ட் இப்போ நான் ஆயுத பூஜை செய்கிறதுனாக்கா என்னோடய ஃபோனை வச்சு தான் பூஜை பண்ணணும் ஃபோனில் ஃபுல்லாக அந்த பூஜை பண்ணிட்டு நல்லா கும்பிட்டு எனக்கு நல்லா சோறு போடுன்னு சொல்லணும் ஹாய் உங்கள் பேர் என் பேர் கமலஹாசன் ஆயுத பூஜைனா நம்மளோட ஆயுதத்தை கொண்டாடுறதுக்காக நம்மளோட ஆயுதம் என்ன இருக்குது உங்களோட ஆயுதம் நமக்கு என்ன நமக்கு ஒன்று நமக்கு இதில் நம்ம நம்மளோட புக்கு தான் நான் பேசிக்காக ஃப்ளூட் பிளேயருங்க ஃப்ளூட்டை வாசிப்பேன் ஆமாம் ஆமாம் என்னோட ஃப்ளூட் வந்து எல்லாத்துக்குமே அன்றைக்கி ஒரு நாள் வந்து ரெஸ்ட்டுன்ற மாதிரி கொடுத்து அந்த அது எல்லாத்தையும் இது பண்ணுறது ஒன்று இல்லைனா வாசிச்சு வாசிச்சு அதை அது கண்டிப்பாக ஆமாம் ஆயுத பூஜை நமக்கு திருடி பொறிக்கல சாப்பிட்றதோடு முடிஞ்சிருச்சு புதுசாக லேப்டாப் வைப்பேன் ப்ரோ லேப்டாப் வச்சு லேப்டாப்பில் அந்த சந்தோஷம்லாம் போட்டு அப்படி பண்ணுவீங்களா எப்படி நடுவில் அதை வச்சுட்டு பண்ணிடுவேன் ஓகே இந்த வருஷம் கம்பெனியில் ஆஃபர் லெட்டர் வந்து அதுக்கு வச்சுருவோம் ஓ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை இன்பம் தேடிங்க சரி நீ என்னெல்லாம் கொண்டாடுவேன் அந்த ஆயுத பூஜை நீ என்னெல்லாம் பண்ணுவேன் ஆயுத பூஜை வந்து இது வரைக்கும் கொண்டாடினது கிடையாது வருஷத்தில் 365 நாளும் வந்து நமக்காக மிஷின்லாம் வேலை செய்யுது ஸோ அந்த மிஷினுக்கு வந்து ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கணும் ஆயுத பூஜைக்கு வந்து இந்த புக்ஸ் வச்சு கொண்டாடுவாங்க அது சரஸ்வதி பூஜை நமக்கு வந்து லக்ஷ்மி கிட்ட வந்து நமக்கு ஒரு நல்ல புத்தி கொடுக்கணும் நல்லா நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக பண்ணுற பூஜைன்னு எனக்கு என்ன என்ன நாள் நீங்களாம் அப்படி வேண்டியிருக்கீங்களா நல்லா புத்தி தாங்க அப்படின்னு எல்லா பூஜைக்கும் வேண்டதான் ப்ரோ